ஹாய், திஸ் இஸ் பரத். ரொம்ப நாளாக வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து எந்த வீடியோஸுமே அப்லோட் பண்ணலை. டெய்லி அனலிசஸ் போடுவோம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி. ஸோ அதுவுமே பண்ண முடியல. ஸோ அது என்னோடய பர்சனல் காரணங்களோட ரொம்ப ஒர்க் இருந்தனால அது பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டெய்லி அனலிஸ் பண்ணி போகிறதுனால உங்களால் அதில் ஏதாவது லேர்ன் பண்ணிக்க முடியுது, பெனிஃபிட் இருக்குன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், அது மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வீக்லி வீக்லி பேசிக்ஸ்லேருந்து ஒவ்வொரு வீடியோஸோ போடலான் இருக்கேன். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுனா ட்ரேடிங் வியூ வந்து சார்ட்டுக்காண்டி நம்ம வந்து ஃப்ரீயாக அனலைஸ் பண்ணுறது வந்து ட்ரேடிங் வியூ வெப்சைட் தான். அதான் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ வந்து அந்த இதை வந்து என்னெல்லாம் எப்படிலாம் அதை யூஸ் பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம ட்விட்டரில் வந்து டெலகிராம் சேனல் வந்து குரூப் ஓப்பன் பண்ணிப்போம். இதுக்கு முன்னாடி டெலகிராம் சேனல் தான் வச்சுருந்தோம். அது எப்படின்னா நான் மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து குரூப் ஓப்பன் பண்ணிக்குவோம், அதில் நீங்களாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதில் நானும் ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் பண்ணுற டிஸ்கஷனுக்கு. ஃப்ரீயாக தான், லிங்க்கு கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உள்ளே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அது வந்து இருக்குல்ல, இல்லை போயிட்டு லிங்க் இருக்கும், கீழே கிளிக் பண்ணால் ட்ரேடர் வாத்தி சேட்டுன்னு இருக்கும், இதில் வந்துடும். சேனலில் இருந்தாலும் நீங்கள் சேனல் லிங்க்கும் நான் கொடுக்க, அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா, வெப்சைட்டை வந்து சாதாரணமாக நீங்கள் ஜிமெயிலோ ஃபேஸ்புக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சைன் அப் பண்ணி சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் அவங்க வெப்சைட்டு, ட்ரெயினிங்கில் இதெல்லாம் இருக்காது. டைம் பண்ணலாம், இப்படி இருக்கும் வெப்சைட்டு. இதில் வந்து எப்படின்னா கேண்டில்ஸை வந்து நமக்கு தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்னோடய ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் எப்படின்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய கேண்டில்ஸோட கலரை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி என்னென்னாலும் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு உள்ள டேப்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு உள்ள டேப் வந்து வாட்ச் லிஸ்ட்டு. நீங்கள் வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா டேரக்டில் வாட்ச் லிஸ்ட்டில் போய்ட்டு க்ரியேட் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். இது ட்ரையல் வெர்ஷன்னால் இது வராது, உங்களுக்கு இன்னொரு வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள்கிட்ட மொபைல் ஆண்ட்ராய்டோ ஐஓஎஸோ இருந்துச்சோ இல்லை டேப் இருந்துச்சுன்னா அதில் ட்ரேடிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்துடும் வாட்ச் லிஸ்ட்டு. ஸோ அது வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்லேயும் நியூ வாட்ச் லிஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிக்கலாம், வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டு இந்த டாட்ஸ் எப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த இதை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், யாருக்கும் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். டெய்லி எத்தனை பர்சன்டேஜ் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கும். இதுதான் வாட்ச் லிஸ்ட்டு. அடுத்து வந்து அலாரம் வந்து நம்ம அலாரம் செட் பண்ணுறோம்ல, அலாரம் லாக், அதில் வந்து என்னென்ன பேருக்கு என்னென்ன டைம் ஃப்ரேமில் எப்போ அலாரம் செட் பண்ணிப்போம் அப்படிங்கிறத இதில் காட்டும். இது அலாரம் லாக்கு, என்னென்ன ட்ரிகர் ஆகிருக்கு, இல்லை வெயிட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதை காட்டும். இப்போ மூணாவது டேப் வந்து நியூஸு. இப்போ நம்ம எடுத்துருக்க ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான நியூஸ் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது, என்ன போயிட்டுருக்கு, ஏதாவது நியூஸ் வரப்போகுதா அப்படிங்கிறது, என்ன மீட்டிங் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து டேட்டா விண்டோ. டேட்டா வீட்லலாம் அன்றைக்கி டேயோட ஹை லோ ரேஞ்சு சேஞ்சு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஹெட்லைன்ஸு. இது வந்து ஓவரால் யூஎஸ் மார்க்கெட்ஸு, யூகே மார்க்கெட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதோடய இண்டெக்ஸு எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். பிட்காயின்ஸ் எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கும். இது வந்து ஹாட் லிஸ்ட் அன்னைக்குள்ள ஓவரால் கெயின் லாஸு இதெல்லாம் காட்டும் உங்களுக்கு. அப்புறம் ஈவெண்ட் கேலண்டர், இது எக்கனாமிக் கேலண்டர்ம்பாங்க, ஈவெண்ட் கேலண்டர் அப்படின்னா அடுத்தடுத்து என்னென்ன ஈவெண்ட் வருது அதை பற்றி என்ன. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கோட ரிசல்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அது என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி, என்ன டைமுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி இதை பார்த்துக்கலாம். அப்புறம் அடுத்த டேப் வந்து ஐடியாஸ். நம்மளோட ஐடியாஸ், நம்ம ஏதாவது ஐடியாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம்,
அதை நான் எப்படி போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நம்மளோட ஐடியாஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதுனால அந்த ஐடியாஸ்லாம் இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஓவரால் குளோபல் சார்ட்டு, குளோபல் சார்ட்டில் என்னென்ன டாபிக் கீழே வந்து இப்போ யூரோ யூஎஸ்டியா, யூஎஸ்டி கிளிக் பண்ணால் அதில் என்னென்ன அனலிஸ்ட் ஓடிருக்கு, என்னென்ன சார்ட் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்னால் இந்தியன் மார்க்கெட் பிஎஸ்சி என்எஸ்சி அப்படின்னா அதில் என்னென்ன சார்ட்டு ஒவ்வொருத்தரும் போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, என்ன பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பேசிக்கலாம், பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ப்ரைவேட் சாட்டு, உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் சாட் இருக்குங்கள, இது நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் சாட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு நீங்கள் ப்ரைவேட் சாட் பண்ணிக்கலாம், அவங்க பார்க்கலாம். இல்லை வேறு யாரும் உங்களுக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் அனுப்புனா சாட் பண்ணிக்கலாம். அது இது வந்து ஸ்ட்ரீம்ஸு, இது வந்து எப்படின்னா ஸ்ட்ரீம் பண்ணலாம். நம்ம இது பப்ளிஷ் பண்ணி வீடியோ எடுத்தாங்கள, அதே மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணலாம். அதுதான் இது, இது அந்த ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்களோட ப்ளேலிஸ்ட்லாம் இதில் பார்க்கலாம். அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ், ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாம். இது மார்க்கெட் டெப்த்து, நீங்கள் உங்கள் ப்ரோக்கரை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் டெப்த்து டெப்த்து காட்டும். இது வந்து 5S தெளிவாக இருக்கும். நான் அடுத்த வீடியோ வந்து 5S டெர்மினலை பற்றி போடுறேன். அது வந்து சேம் இதே ட்ரேடிங் சார்ட் மாதிரியே தான் இருக்கும். இந்தியன் ப்ரோக்கர் ஒருத்தவங்க அதில் வந்து இதே மாதிரி இதில் நீங்கள் சார்ட்லேயே பை செல் பண்ணிக்கலாம். அதனால் அடுத்த வீடியோ அதை பற்றி போடுறேன். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், என்னென்னா டாப் 5 ப்ரோக்கர்ஸ் வந்து 2020 டாப் 5 ப்ரோக்கர்ஸ் வந்து டெர்மினல் எது பெஸ்ட்டு டெர்மினலோ அதை போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த இயரும் நம்ம போடலாம். அடுத்து லாஸ்ட்டு வந்து இது வந்து பை செல், சாரி இது வந்து ஆர்டர் பை செல். லாஸ்ட்டில் உள்ளது தான் மார்க்கெட் டெப்த்து. மார்க்கெட் டெப்த்தில் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன பிளேஸ் ஆர்டர் பிளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ இதெல்லாம் இந்த டேப்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணுறது. கீழே ஒரு டேப் இருக்கா, இது வந்து லேயர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ட்ரா பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம்பிளுக்கு இதில் ஒரு லைன் லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லைனை வந்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து என்னெல்லாம் அது இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி பண்ணணும், எப்படி அதை வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது ஒரு அமேசிங் ஃபீச்சரு, இது வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எல்லா ஹைலைட்டையும் எடுத்து விட்டுருக்கேன். இதுதான் இந்த சைடு உள்ளது. இப்போ நம்ம இந்த சைட் பார்க்கலாம். இந்த சைடில் என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணுற ஒரு ப்ராப்ளம், என்ன ஸ்கிரிப்டு சர்ச் பண்ணுறீங்களோ அதை இப்படி கிளிக் பண்ணோன்னா இதை இப்படி சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது உள்ள வந்து டைம் ஃப்ரேம், இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டைம் ஃப்ரேம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து என்னென்னா உங்களுக்கு வந்து சார்ட் டைப்பு, சார்ட் டைப் இதை கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் டைப் என்னென்ன டைப்லாம் இருக்குது, கேண்டில்ஸ்னா பார்ஸா ஹலோன் கேண்டில்ஸா இக்கினாசியா லைனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கம்பேருங்கிறது நம்ம வந்து ஒரு சார்ட்டை இன்னொரு சார்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்குறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இருக்கா, அது கூட கம்பேர் பண்ணிக்கேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி காட்டுது. இப்போ வந்து நிஃப்டி கம்பேர் பண்ணால் தெரியும், கம்பேர் நிஃப்டி. ஸோ நிஃப்டி இப்போ நான் கம்பேர் பண்ணிக்கேன். 3 மினிட்ஸ் டைம் டேபிளில் நிஃப்டி இந்த ரேஞ்சில் மூவ் ஆகிருக்கு. இது கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், எக்ஸாம்பிள் பிளாக். நிஃப்டி இந்த ரேஞ்சில் மூவ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் அந்த மாதிரி ரேஞ்சில் மூவ் ஆயிருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கலாம் சார்ட்டை. அடுத்த டேப் வந்து இண்டிகேட்டர்ஸ், இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் பப்ளிக் லைஃப், இதில் வந்து பில்டிங்ஸ்னால் அவங்களா கொடுத்துருப்பாங்க இண்டிகேட்டர்ஸு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வச்சு ட்ரேட் எடுப்பாங்க, கேண்டில்ஸ் வச்சு ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அந்த கேண்டில்ஸ் வச்சு ட்ரேட் எடுப்பவங்களுக்கு அவங்களுக்கும் என்னென்ன கேண்டில் வச்சு ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எல்லாமே டீட்டெயிலாக என்னோட சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் லைப்ரரினால் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி, ஒரு கோடிங் ரெடி பண்ணி, இண்டிகேட்டர்ஸ் இது பண்ணி போஸ்ட் பண்ணணும்னா இதில் போஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வந்து வால்யூம் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல்னால் அது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி, அதுவும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு.
அடுத்து டெம்ப்ளேட்டுங்கிறது நீங்கள் ஒரு இண்டிகேட்டர்ஸை ஒரு கம்பைன் ஆஃப் இண்டிகேட்டர்ஸை வந்து நீங்கள் போட்டு உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து பழகிருக்கு, நல்லா நீங்கள் அதை ட்ரேட் எடுத்து பழகிட்டீங்கன்னா, ஸோ அதை ஒரு டெம்ப்ளேட்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கு இண்டிகேட்டர் ப்ளஸ் அதோடய வேல்யூ போட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் வந்து அந்த எல்லா வேல்யூஸும் அப்ளை ஆகி உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் காமிச்சிடும். உடனே நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது எடுத்துக்கலாம். அடுத்து வந்து அலர்ட் செட் பண்ணுறது. லாஸ்ட்டாக இருக்குது ரீப்ளே. ரீப்ளேங்கிறது என்னென்னா, இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து சார்ட்டை வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி, அந்த பேக் டெஸ்ட் வந்து எப்படி பண்ணணும், சப்போஸ் இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்திருக்கு, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே ஏறப்போதா இல்லை இறங்க போதானு ஆல்ரெடி உங்களுக்கு கேண்டில்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த கேண்டிலை எடுத்து விட்டுட்டு இதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷன், இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஒரு என்ட்ரி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இந்த பேக் டெஸ்ட் எப்படி பண்ணணுங்கிறத நான் தனியாக அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு இதுதான் பேசிக். இந்த சைடு இருக்கிறது தான் டூல், அதை நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள இந்த டேபிள் காலம் இருக்குல்ல, இந்த பார்ஸ், மெனு பார்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு சர்ச் டேப் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் நான் அதில் போய் தான் சர்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக உங்கள் மவுஸ் எங்கே இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கீபோர்டில் போய்ட்டு ஒரு ஸ்கிரிப்டை சர்ச் பண்ணுறீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு HDFC பேங்க் அப்படி டைப் பண்ணினாலும் உங்களுக்கு பாப்அப் மாதிரி சர்ச் இது வந்து உங்களுக்கு வந்துடும். HDFC பேங்க் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகும். ஓகேங்களா, எப்படி சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதில் வந்து டூல்ஸை வந்து நம்ம ஃபேவரட் பண்ணிக்கலாம். ஃபேவரட் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு டக்குன்னு ஒவ்வொரு வாட்டியும் உள்ள உள்ள ஆப்ஷனில் பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக ஃபேவரட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ ரெண்டாவது டேப்பில் வந்து டைம் ஃப்ரேம் சொன்னால, இப்போ டைம் ஃப்ரேமை நம்ம வந்து ஃபேவரட் பண்ணி வைக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன டைம் ஃப்ரேம்லாம் யூஸ் பண்ணணுன்னா, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவேன். 1 டே யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து நம்ம 1 வீக் 1 மந்த் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்து அது உள்ளே போய் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம், அதனால் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அதிகபட்சம் 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவேன், இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் 45 உங்களுக்கு இஷ்டப்பட்ட டைம் ஃப்ரேம், 45, 75 மினிட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், அதுக்குள்ளே கேண்டிடேட்ஸை பார்க்கணும்னா நீங்கள் வந்து பெய்ட் வெர்ஷன் வச்சுருக்கணும். பெய்டு வெர்ஷன் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் இஷ்டப்பட்ட டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். இப்போ நான் இதெல்லாம் ஃபேவரேட் பண்ணி வச்சிட்டேன்னா, ஃபேவரேட் பண்ணிட்டேன்னா இதில் வந்துடும். இப்போ ஈஸியாக என்னால் 5 மினிட்ஸ்க்கு ஜம்ப் ஆக முடியும், 30 மினிட்ஸ் ஜம்ப் ஆக முடியும், 1 ஹவர் ஜம்ப் ஆக முடியும். இப்படி மல்டி டைம் ஃப்ரேம் போய் நல்லா அனலைஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து கேண்டில்ஸ் வந்து இதுலேயும் நம்ம ஃபேவரட் பண்ணி வச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஹேண்டிலில் நீங்கள் வந்து பழகிருக்கீங்க, ட்ரே எடுத்துக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹேண்டிலில் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கேண்டில்ஸ் ப்ளஸ் லைன் சார்ட் யூஸ் பண்ணுவேன். லைன் சார்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதுவும் ஃபேவரேட்டுன்னு இது மேலே வந்துடும். இப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் உள்ளே போய் கிளிக் பண்ண அவசியம் இல்லை, டேரெக்டாக போய் லைன் சார்ட்டை கிளிக் பண்ணோன்னா லைன் சார்ட் மாறிடும். ஸோ இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸும் நீங்கள் ஃபேவரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இண்டிகேட்டர் அடிக்கேன், சூப்பர் ட்ரெண்ட், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச இண்டிகேட்டர். ஸோ சூப்பர் ரெண்டு இண்டிகேட்டர் பற்றியும் கீழே ஒரு ஸ்டார், இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்கா, அதை கொடுத்தீங்கன்னா ஆட் டு ஃபேவரேட் ஆகிடும். ஸோ ஃபேவரேட் ஆகிட்டானே கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் இங்கே ஆட் ஆகிருக்கும். இப்படி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிட்டு அவ்வளோதான். இப்படி வந்து நீங்கள் இண்டிகேட்டர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஷியலுங்கிறது நம்ம அதோட ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டாக்கோட கேஷ் ஃப்ளோவில் இருக்குது, பிஇ ரேஷியோ என்ன இருக்குது, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாத்தையும் பார்க்கணுன்னா அதில் பார்த்துக்கலாம். டெம்ப்ளேட்ஸ் வந்து நான் சொன்னேன், இப்போ 4-5 இண்டிகேட்டர் இதில் வந்து இப்போ 2 இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்காங்க, வால்யூம், மூவிங் ஆவரேஜ் இதை ஆட் பண்ணிக்காங்க. ஸோ இதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் இப்படி ஆட் ஆகிரும். உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ், 3 மூவிங் ஆவரேஜ் ஆட் ஆகிட்டு கீழே வால்யூமே ஆட் ஆகிட்டு. ஸோ இப்படி வந்து இங்கே எழுதிக்கலாம். இதையுமே நம்ம இங்கே ஃபேவரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரீ வெர்ஷனில் வந்து உங்களால் ஒன்று தான் ஃபேவரேட் பண்ண முடியும். இதை இப்படி ஃபேவரேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த அப்படி வந்துடும், ஈஸியாக அப்படி கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரீ வெர்ஷனில் ஒன்று தான் ஃபேவரேட் பண்ண முடியும். இப்போ
அலர்ட் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஒரு அலர்ட்ஸ் ப்ரைஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ரெஸ்ஸும் போட்டிருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் அலர்ட் காட்டும். இதை அப்படி வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதில் விழுந்துட்டு இப்படி ட்ராக் பண்ணிட்டு எனக்கு இந்த இடத்துல அலர்ட் வேணும் அப்படின்னா ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அலர்ட் இருக்கும், சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். இல்லை போயிட்டு நல்லா லாக் படுத்திங்கன்னா அலர்ட்டில் லிஸ்ட்டில் போனீங்கன்னா அந்த அலர்ட் ஆக்டிவேட்டில் இருக்கும், உங்களுக்கு காட்டும். அடித்த அலர்ட்லாம் இதில் வந்து கிடக்கும். உங்களுக்கு நீங்கள் எங்கேயோ ஒர்க் போயிருப்பீங்க, எல்லாம் நாலஞ்சு அலர்ட் போட்டிருப்பீங்க. ஃப்ரீ வெர்ஷனில் ஒரு அலர்ட் தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து ப்ரோ வெர்ஷனில் வந்து உங்களுக்கு 10 அலர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வருஷம் ப்ரீமியம் வெர்ஷன்லாம் அன்லிமிட்டட் அலர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அலர்ட்டை கேன்சல் பண்ணியாச்சு. ரீப்ளே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டூல்ஸு. டூல்ஸ் என்னென்னா, இது ஃபஸ்ட்டு நம்ம மேஜராக என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். மேஜராக நீங்கள் ஃபஸ்ட்டு டேபில் ஃபஸ்ட்டு மெனுவில் டூல் பார் மெனுவில் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சேனல் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. அப்புறம் ஹரிசான்டல் லைன் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஹரிசான்டல் லைன்லாம் தேவையில்லை, அதுக்கு நம்ம ஹரிசான்டல் லைனே போட்டுடலாம். இந்த மூணு இது யூஸ் பண்ணுவோம். அடுத்து ரெண்டாவது இதில் என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு, ஃபிப்னாச்சி எக்ஸ்டென்ஷன் இது யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். ரெக்டாங்கிள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ரெக்டாங்கிள்ங்கிறது முக்கியமான டூல், அதனால் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து டெக்ஸ்ட்டு நீங்கள் கால் அவுட் அப்படி ஏதாவது வச்சுக்கலாம், இல்லை ஆரோ அது நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தால் வச்சுக்கலாம். அடுத்து லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன், உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்க்குறது அதை வச்சுக்கலாம். மற்றபடி டேட் ப்ரைஸ் ரேஞ்செலாம் ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஓகே இவ்வளோ போதும். நீங்கள் இதெல்லாம் ஃபேவரட் கொடுக்கீங்களோ அதெல்லாம் இங்கே ஷார்ட்கட்டாக மேலே வந்துடும். உங்களுக்கு இதுலேருந்து டூல்ஸை டக்குன்னு பிக் பண்ணி இதுங்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் உள்ளே போயிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபிப்னாச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஃபிப்னாச்சிங்கிறது உள்ளே போயிட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பிக் பண்ணணும். அப்படி பிக் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம இப்படி ஷார்ட்கட்டாக வச்சா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கலர் மாற்றிக்கிறேன். இது நான் டார்க் மோடில் வச்சுருக்கேன். அது டார்க் மோட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சேனல். சேனல் இப்போ சேனல் வளர்ந்துருக்கோம். சேனலில் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் சேனல் டாப்பு கிடச்சிருக்கு. இதுதான் உங்களுக்கு பேட்டர். இப்போ இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரையணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளை போட்டுக்கலாம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஈஸியாக இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் போயிட்டு கலர் இருக்கும். கலரில் போயிட்டு ரெட்டு ரெட்டு கொடுத்தீங்கன்னா ரெட் கலர். அதோட டிரான்ஸ்பரன்சியும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இப்படி மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது டிஃபால்ட்டாக ஆட் ஆகிரும். இப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் ஒரு ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதே தான் வரும். ஏது மற்ற வெப்சைட்லேயே அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி சேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து அந்த சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ என்னென்னா இப்போ நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கோம், ட்ராப் பண்ணிட்டு வந்திருக்கு. சேம் இதில் ஒரு சேனல், இதுலேயும் நான் லைனை மாற்றிக்கிறேன். அதேமாரி லைனோட டார்க்னஸில் கூட்டோன்னா இதையும் மாற்றிக்கலாம் செட்டிங்ஸில். இப்படி இறங்கியிருக்கோம், இப்படிலாம் ட்ரா பண்ணியிருக்கோமா. இதை ட்ரா பண்ணிட்டு இதில் ஒரு நோட் இருக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் போய் நம்ம போய் அதை ரெசிஸ்டன்ஸ்னு டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா இதில் போயிட்டு டெம்ப்ளேட் இருக்குல்ல,
இல்லை போயிட்டு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போட்டோம்னா ஸ்டைல் இருக்கும், ஸ்டைல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதில் டார்க்னஸ் கூட்டினா கூட கூட்டிக்கலாம், கூட்டிக்கலாம். இல்லை போயிட்டு டெக்ஸ்ட்ன்னு இருக்கா, டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டு கலர் மாற்றிக்கலாம், போல்டுனா போல்டு, ஃபாண்ட்டு 16 இதை போட்டுட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் எங்கே வேணும் உங்களுக்கு, சென்டர் வேணும், டாப்னா டாப்பு. இதில் போயிட்டு இந்த டெம்ப்ளேட்டுன்னு இருக்கா, இதை சேவ் ஆஸ்ன்னு கொடுங்க. சேவ் ஆஸ் கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் அடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைய போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைப்பேன். அப்படி வரைஞ்சிட்டு இந்த இடத்துல இப்போ நீங்கள் டைப் பண்ணணும் அவசியம் இருக்காது, டக்குன்னு இந்த டெம்ப்ளேட்ஸில் கொடுத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே இது சப்போர்ட்டுக்கும் வரையலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அப்படின்னா இதுக்கு நீங்கள் வேறு கலர் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு க்ரீன் கொடுத்துட்டீங்க. இதில் போயிட்டு செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்டைல் ரைட் ஓகே. இதில் வந்து சப்போர்ட், சப்போர்ட் இதில் வந்து மேலே இருக்கா ஃபான்ட்டு, டாப்னா பாட்டம், பாட்டமில் சப்போர்ட் வரும். இதில் டெம்ப்ளேட்டில் போயிட்டு சேவர்ஸ் கொடுத்துட்டு சப்போர்ட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா சப்போர்ட். இப்போ என்ன பண்ணணுன்னீங்கன்னா, இப்போ அடுத்த ஒரு சப்போர்ட் எங்கேயாவது வரைகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் இது எடுத்துகிட்டு கீழே எடுத்திங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்போர்ட் இருக்கும், டக்குன்னு மாற்றிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸும் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அழிக்கணும்னு அவசியம் இல்லை. டிக்கன் சப்போஸ் கொடுத்தீங்கன்னா, சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா மாறிடும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் வந்து ஒரு டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு டைம் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறப்ப இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி மாற்றி மாற்றி ட்ரா பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இப்போ இதெல்லாம் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, எதுக்கு இப்போ இப்போ வந்து இந்த லேயர்ஸ் ஆப்ஜெக்ட் வரும், எதுக்கு இந்த லேயர்ஸ் இப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரா பண்ணிக்கோம். இப்போ அதுக்கப்புறம் 1 hour டைம் ஃப்ரேமில் ட்ரா பண்ணிக்கோம். சப்போஸ் இது ஹை டைம் ஃப்ரேமில் மாற்றணும் அப்படின்னா, டே டைம் ஃப்ரேமில் மாற்றோம்னா கொஞ்சம் கண்ணாப்பண்ணான்னு இருக்கும். இல்லை ஒரு தெளிவான அந்த ட்ரா பண்ணியிருக்கனால ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சர் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 hour மாற்றிக்கிட்டு இந்த லேயரில் போயிட்டு இந்த டயக்ராம்லாம் இருக்கா இதை வந்து பிக் பண்ணுங்கள். அவ்வளோக்கு பிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் லாங் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் ஏ குரூப் ஃபார் ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நேம் கொடுத்துட்டு ரீநேம் கொடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமாக ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் இதை ஈஸியாக ஹைட் பண்ணிட்டு அடுத்து அழியாது உங்களுக்கு ட்ராயிங் அழியாது. டே டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டே டைம் ஃப்ரேமில் ஒரு சார்ட்டு அனலைஸ் பண்ணுறீங்க, மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு போயிட்டு இப்படி ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரையினா இப்படி போயிட்டு இப்படி ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 hour டயக்ராம் வந்து உங்களை எந்த இதுக்கும் அஃபெக்ட் பண்ணாது. இல்லை அதை ஆன் பண்ணி விட்டு பார்க்கணும் அப்படின்னா கூட ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிரும் உங்களுக்கு ஈஸியாக. ஸோ அப்படி எடுத்து விட்டுக்கலாம். இதையுமே என்ன பண்ணுறதுனா, அடுத்து இதை இப்படி கிளிக் பண்ணிட்டு 1 day டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் வந்து லைஃப் டைமாக அந்த சார்ட் அனலைஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஒரு குரூப்பாக போட்டு 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 வச்சுக்கலாம். அதை டெலீட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது, ஹைட் மட்டும் பண்ணி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த லேயரோட பெனிஃபிட்டு. அடுத்து என்னென்னா ஹரிசான்டல் லைன், ஹரிசான்டல் லைன் எப்படி ஜஸ்ட் ஒரு பிக் பண்ணி போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதில் ஒரு ஹரிசான்டல் லைன் போடுறேன். அடுத்து உங்களுக்கு வந்து எப்படின்னா மறுபடியும் நான் ஹரிசான் லைனை போய் கிளிக் பண்ணால் தான் அடுத்த லைன் போட முடியும். ஓகேங்களா, இப்போ எந்த டூலையுமே நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணதுக்கு என்ன போடணும்னா, உங்களுக்கு வந்து ஸ்டே இன் ட்ராயிங் மோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஆன்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு டூலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி கண்டினியூவாக போட்டே போகலாம். எப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ அந்த டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசேபிள் ஆகிரும். அது வரைக்கும் அது எனபிளில் தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அப்படி போட்டே வரும்போது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டிசேபிள் ஆகிரும், போட்டால் வராது. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து வந்து ஃபிப்னாச்சி. ஃபிப்னாச்சியில் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபிப்னாச்சி ஒரு ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து நான் ஃபிப்னாச்சி வந்து சும்மா ஒரு இதுக்கு போடுறேன்,
ஃபிப்னாச்சி எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். எப்படி எந்த இடத்துல ஃபிப்னாச்சி ஒர்க் ஆகும், எப்படி போடணும், ஃபிப்னாச்சிக்குன்னு தனி ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி போடலாம். இப்போ சும்மா ஒரு ஃபிப்னாச்சி ஒரு இது போடுறேன். இது வந்து அவங்க டீஃபால்ட்டாக அவங்க கொடுக்குறது அந்த கலர் இதெல்லாம். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ஃபிப்னாச்சி வர ட்ரா ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸை போயிட்டு கீழே வாங்க, பேக்ரவுண்ட் இருக்கா அந்த பேக்ரவுண்டை தூக்கி விட்டுருங்க, அந்த கலர்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வேல்யூஸ் எப்போவுமே சில பேருக்கு ரைட்டில் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ வேல்யூஸை என்ன பண்ணணும், லெஃப்ட்டுன்னு இருக்கா, இதை வந்து ரைட், ரைட்னா ரைட்டு கிளிக் ஆயிரும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து கலர் அப்படிங்கிறது, நீங்கள் நார்மலாக எல்லாருக்குமே ஒரே சேம் கலராக கொடுத்துக்கலாம், பிளாக். அதே மாதிரி இந்த இதுக்கும் லெவல்ஸ், மோஸ்ட்லி ப்ரைஸஸ் சில பேர் வச்சுருப்பாங்க, லெவல்ஸும் வச்சுருப்பாங்க, லெவல்ஸும் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லாது. ஓகே, இப்போ வந்து ஃபிப்னாச்சி ட்ரா பண்ணியாச்சு, எக்ஸ்டர்ன் லைனாக போகுது. இப்போ அதையும் எடுக்கணும். எக்ஸ்டர்ன் லைனில் தூக்கி விட்டாச்சு. அப்போ நம்ம எது வரை ட்ரா பண்ணிக்கோமோ அது வர ஈஸியாக. இப்போ நீங்கள் எத்தனை ஃபிப்னாச்சி போட்டாலும் உங்களுக்கு டீஃபால்ட்டாக நம்ம போட்டது தான் வரும், என்ன செட் பண்ணியிருக்கோமோ அதான் வரும். இப்படி தான் ஃபிப்னாச்சியை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரீட்ரேஸ்மெண்ட். ரீட்ரேஸ்மெண்ட்டும் அதுவும் அப்படி தான். இப்போ நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா அப்படி இருக்கும். இதுலேயும் செட்டிங்ஸை போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், உங்களுக்கு தேவையில்லாத இதெல்லாம் தூக்கி விட்டுடலாம். ஏன்னா எல்லா லெவலுக்கும் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்காது. எல்லா லெவல் மீன்ஸ் எந்த லெவலுக்கு போகும்னு தெரியும். இன்னொன்று வந்து எல்லா லெவலும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல் இருக்காது. இன்னொன்று ரொம்ப தூரம் லாங் டைம் உள்ள லெவல்லாம் நம்ம தூக்கி விட்டுடலாம். பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம், அதே மாதிரி லெவல்ஸு, இதில் ரைட்டு, அதே மாதிரி இதில் கலர் வந்து யூஸ் ஒன் கலர் பிளாக்கு இப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரைட் ஓகே. இம்மை நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் ட்ரா பண்ணாலும் ஓகே, அதே தான் வரும். அவ்வளோதான், ஃபிப்னாச்சி லெவல் பார்த்தாச்சு, டூல்ஸு. அடுத்து ப்ரெஷ்ஷு. ப்ரெஷ்னால் தெரியுமா, நீங்கள் ட்ரா பண்ணுறது ஏதாவது உங்களுக்கு இதை நோட் பண்ணி வைக்கணும் டக்குன்னு, அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது, அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டு வைக்கிறது அப்படி. அதுக்கப்புறம் கால் அவுட்டு, இது அவ்வளோவா தேவைப்படாது. ஏன்னா நம்ம டூல்லே நம்ம நோட் பண்ணி வைக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன், எப்படி டெக்ஸ்ட் நோட் பண்ணணும், ஸோ அப்படியே நோட் பண்ணிக்கலாம் டூல்லே, அதனால் இது அவ்வளோவா தேவைப்படாது. இன்னொன்று வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்க்குற டூல், லாங் பொசிஷன். லாங் பொசிஷன் இப்படி கிளிக் பண்ணுறாங்கன்னா இதில் என்ன வரும்னா, சும்மா எல்லோரும் இப்படி போட்டு வச்சுட்டு இப்படி வச்சுருவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு செமல் டூல். இது எப்படின்னா, உங்களோட பொசிஷன் சைஸ் இங்கே எவ்வளோ எடுக்கலாம், எவ்வளோத்துக்கு ரிஸ்க் ரிவார்ட் கட்சா கரெக்டாக இருக்கும், உங்கள் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்கும், டார்கெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான். வெயிட் 1 மினிட். சாரி, பார்க்கலாம் எப்படி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இதுக்கலாம் அப்படின்னா, இதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸில் வந்துட்டு இதில் அக்கௌண்ட் சைஸ், உங்களோட அக்கௌண்ட், இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50,000 வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 50,000 இதை போட்டுருங்க. உங்களோட ரிஸ்க்கு வந்து 1% தான் எப்போவும் வைக்கிங்க உங்கள் கேபிட்டலில்,
அப்படின்னா 1% போட்டுக்கணும். போட்டுட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். இது என்ன செட் ஆயிரும்னா உங்களோட 50,000 ரூபா அக்கௌண்ட்டுக்கு வேல்யூவுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ லாட் சைஸ் எடுக்கணும் அப்படின்னா குவான்டிட்டி 10 இதே காட்டிடும். 10 குவான்டிட்டி உங்கள் ஸ்டாப்பு ஹிட் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ போகும். 10 குவான்டிட்டிக்கு கிட்டத்தட்ட 37 ரூபா 90 பைசா போகும். ஓகே. அதுக்கப்புறம் டார்கெட் வந்து 97.20 ருபீஸ் வரும், அந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு. ஒரு நிமிஷம், சாரி, உங்களுடைய லாஸ் வந்து 941 ருபீஸு, உங்களோட டார்கெட் வந்து 1,944 ருபீஸ். இது வந்து அதுவே ஸ்டாப் லாஸ் எவ்வளோ டார்கெட் எவ்வளோன்னு கொடுத்துரும். நீங்கள் அதை மூவ் பண்ணாலும் அது உங்களுக்கு மாறும். இப்போ நான் ஸ்டாப் லாஸ் அதிகமாக வச்சோம்னா குவான்டிட்டி 7 வந்துடும், ஸ்டாப் லாஸ் இவ்வளோ அடிக்கும், டார்கெட் இவ்வளோ அடிக்கும்னு வந்துடும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வேறு என்ன பார்க்கலாம்னா இதில் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ரிஸ்க் இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா 1:1.43, அந்த அளவுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்குது. இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் நான் அவுட்னோம்னா 1:4.38, அதாவது 1% ரிஸ்க்கு உங்களுக்கு 4.38% வந்து டார்கெட். இந்த மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணணும். இதே மாதிரி ஷார்ட் பொசிஷனுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டோட வேல்யூவை குடிக்கும். இப்போ இதில் என்ன ஒரு இதுன்னா லிவரேஜெல்லாம் இது கால்குலேட் பண்ணாது. நீங்கள் வந்து ஒரு கேஷ் அண்ட் கேரி ஆர்டராக எடுக்கீங்க, ஃபுல் குவான்டிட்டி வாங்குறீங்க உங்கள் காசு கொடுத்து அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது வந்து உங்களுக்கு காட்டும். ஒன் மினிட். ஹலோ, சாரி, ஒரு அர்ஜென்ட் கால். இப்படி வந்து நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து இப்படி தான் செட் பண்ணணும். மற்றபடி என்னென்னா அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து எப்படி லேஅவுட்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ செட்டிங்ஸ் போகிறீங்க, செட்டிங்ஸ் போயிட்டு பேக்ரவுண்ட் இந்த லைனில் என்ன தெரியுதா உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரன்சியை மட்டும் எடுத்து விட்ருங்க. பேரும் தெரியாது, 00. ஓகேங்களா. இப்போ வந்து சிம்பிள்னா பாடி கேண்டிலில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் சில பேர் அவங்க இஷ்டத்துப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, இதில் வந்து பார்டர்ஸு விக்கு ஓகே இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேற இந்த சிம்பிள் நேம் லேபிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைடில் ப்ரைஸ் மட்டும் தான் வரும். அந்த என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணும் இது. அதுக்கப்புறம் வந்து கவுண்ட் டவுன் டு பார் க்ளோஸும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா அந்த ஒரு 1 ஹவர் கேண்டில்னால் 1 ஹவர் கேண்டில் முடிய எவ்வளோ நிமிஷம் அப்படிங்கிறத கீழே கவுண்ட் டவுன் ஓடும். ஸோ இதுவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இண்டிகேட்டரோட இதே மாதிரி இண்டிகேட்டரோட நேமும் உங்களுக்கு அதில் வியூ ஆகும்னா அதை நீங்கிக்கலாம். அப்புறம் அப்பியரன்ஸில் போயிட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் செலவிற்கு இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டு.
வேறு வாட்டர் மார்க், இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வாட்டர் மார்க் பின்னாடி போடணும் அப்படின்னா அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் என்ன டைப்பு, அதே மாதிரி வாட்டர் மார்க் ஆட் பண்ணால் வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஷோ செல் பட்டன்ஸ்ன்ற இதை எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஸ்லைட் லெஃப்ட் சைட் கார்னரில், இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கார்னரில் அந்த பட்டன்ஸ் வரும். பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் ட்ரேட் எப்படி பண்ணணும்னா, கீழே போயிட்டு ட்ரேடிங் பேனல் போயிட்டு இந்த இருக்கா பேப்பர் ட்ரேடிங்னு இருக்கா, அதை கனெக்ட் கொடுக்கணும். கனெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிரும், நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பை அடிக்கிங்க அப்படின்னா, ஒரு பை அடிச்சுட்டு குவான்டிட்டி 1000 குவான்டிட்டி அப்படி அடிச்சுட்டு அது கொடுத்தீங்கன்னா, இப்போ ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் நாளைக்கு மார்னிங் தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஆர்டர் ரிஜெக்ட் அப்படி ஆர்டர் ப்ளேஸன்ஸும் இதில் ப்ளேஸ் ஆகி அப்படி ஓடும். ஸோ அப்படி ட்ராக் பண்ணி ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து வச்சுக்கலாம். மற்ற டூல்னால் உங்களுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டண்டான டூல் கிடையாது உங்களுக்கு இதில். அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு ஒரு கேண்டில்ஸோட வந்து டேட் ரேஞ்சு, அதோட ஹைலோ அப்படிலாம் எவ்வளோ பேருக்கு, பர்சன்டேஜ் எவ்வளோ பேருக்குன்னு பார்க்கறதுக்கு அப்படின்னா, இதில் வந்து இதில் ஒரு டூல் இருக்கும். இதில் என்னென்னா, டேட் ரேஞ்ச், டேட் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோத்துக்கும் ட்ராக் பண்ணுறேன் நான். இப்போ 97 பார், அதாவது 97 கேண்டில்ஸ் இருக்குது, மொத்தம் வந்து 143 டேஸு, -261 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது, -15% வந்து ஃபால் ஆகிருக்கு. இதை வந்து அதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணுறதோட நம்ம ஈஸியாக இதை எப்படி கிளிக் பண்ணலான்னா, ஷிஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து வைக்கணுமோ ட்ராக் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். ஜஸ்ட்டு ஷிஃப்ட் பட்டனை ட்ராக் பண்ணிட்டு இப்படி இழுக்கணும், ஷிஃப்ட் பட்டனை ட்ராக் பண்ணிட்டு இப்படி இழுக்கணும், அதுவே போதும். நம்ம உள்ளே போய் சூஸ் பண்ணணும் அவசியம் இருக்காது. இது ஒன்று. இன்னொன்று வந்து டார்க் மோடில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டார்க் கலர் தீம் இருக்குல்ல அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். அது கேட்கும் எஸ்ன்ட்டு டார்க் மோட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆனால் டார்க் மோடில் என்ன ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா, ஃபுல் டார்க்காக இருக்காது. இது ஆக்சுவலி டார்க் மோடே இல்லை. ஃபுல் டார்க் வந்து எப்படின்னா, இப்போது நான் மாற்றி காட்டுறேன் அவங்களுக்கு ஃபுல் டார்க் மோடு எப்படி இருக்கும்ட்டு. இதுதான் டார்க் மோடு. தெரியுதா, இதுதான் டார்க் மோடு. இது இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் தெரியுதா, என்னன்னா நம்மளால் பேக்ரவுண்டை டார்க்காக மாற்ற முடியும், ஆனால் அந்த சைடு உள்ள பேனலில் வந்து நம்ம டார்க்காக மாற்ற முடியாது. இப்போ கிரேடியன்ட் கலரில் சாலிட் கொடுத்துருவோம், சாலிட் கொடுத்துட்டு டார்க் மோடை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு வேறு நம்ம எந்த சேஞ்சஸுமே கொண்டு வர முடியாது இந்த பேனலில். இதனால எனக்கு டார்க் மோட் பிடிக்காது. இன்னொன்று, பிரைட் லைட்லாம் பட்டால் ஷைன் அடிக்கும். நீங்கள் ஒரு டார்க் ரூமில் உட்காந்து யூஸ் பண்ணுறது தான் இது. ஆனால் இது ஒன்றுன்னா கண் ஒழிக்காது உங்களுக்கு. இப்போ திருப்பி நீங்கள் அந்த மோடுக்கே சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ், முடிஞ்சு. அவ்வளோதான் அவ்வளோதான் ட்ரேடிங் பற்றி டியூட்டோரியல். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் வந்து அட்வான்ஸாக எப்படி ஒன்று ரெண்டு டூல் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, நான் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன், அது ப்ளஸ் வந்து எப்படி வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டா பேஜ் கீழே லிங்க் இருக்கும், டெலிகிராம் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.